இந்தியன் கார் மார்க்கெட்ல ஹுண்டாய் தங்களுடைய புத்தம் புதிய காரான ஹுண்டாய் எக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய மைக்ரோ எஸ்யூவி காரை ரீசெண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கார் எந்த காருக்கெல்லாம் டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாட்டானுடைய பஞ்ச், சிட்ரனுடைய C3, மாருதி சுசுகியினுடைய இக்னிஸ் இந்த காருக்கெல்லாமே ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காரா தான் இந்தியன் கார் மார்க்கெட்ல ஹுண்டாய் தங்களுடைய எக்ஸ்டர்ங்கிற மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. சோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூல இந்த எக்ஸ்டர் காருடைய பிரைஸ் ரேஞ்ச் என்ன, இந்த கார்ல ஒட்டுமொத்தமா எத்தனை வேரியன்ட் கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு வேரியன்ட்லயும் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, இது எந்த வேர்ல கிடைக்கும், எந்த வேர்ல கிடைக்கும், இது எல்லாமே கடந்து இந்த காரோட டைமென்ஷன் என்ன, என்ன இன்ஜின் கொடுத்திருக்காங்க, அந்த இன்ஜின் டெவலப் பண்ண மைலேஜ் என்ன அப்படிங்கற ஒரு டீடைலான கம்பேரிசன் ரிவ்யூ தான் கொடுக்க போறோம். அதாவது Hyundai Exter கார்ல எந்த வேரியன்ட் எடுத்தா அது நம்ம கேப்டன் வேரியன்டா இருக்கு அப்படிங்கற ஒரு டவுட்லயோ ஆசிலேஷன் இருக்க கூடியவங்களுக்கு இந்த ஒரு கம்பேரிசன் ரிவ்யூங்கிறது ஒரு கிளியர் கட்டான ஐடியாவை கொடுக்கும் அப்படிங்கற நம்பிக்கையோட நாம இந்த ரிவ்யூ பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றிய செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ Hyundai Exter காரோட வேரியன்ட் கம்பேரிசன் ரிவ்யூ நாம கண்டினியூ பண்ணிக்கலாம். Hyundai Exter இந்த கார் எந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய கார் அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு கார். இந்த காரனுடைய சென்னை ஆன்ரோட் பிரைஸ்ங்கிறது 7,30,000 ஆரம்பிச்சு 12,32,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா இந்த கார் மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன்லயுமே இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருந்தாலும் சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக்ல சுத்தமா கிடையாது. எக்ஸ்டர் கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 19.4 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 19.2 கிலோமீட்டர் பர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 27.1 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கூட இருக்கா இந்த கிட்ட இருக்கு. எக்ஸ்டர் கார்ல ஒட்டுமொத்தமா எத்தனை வேரியன்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா 4 வேரியன்ட் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது EX, S, SX, SX ஆப்ஷனல் கனெக்ட் அப்படிங்கிற 4 வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இதை கடந்து இந்த எல்லா வேரியன்ட்லயுமே உங்களுக்கு ஆப்ஷனல் அப்படிங்கிற ஒரு அடிஷனல் வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் பேசிக்கா Hyundai Exter பொறுத்த வரைக்கும் EX, S, SX, SX ஆப்ஷனல் கனெக்ட் அப்படிங்கிற 4 வேரியன்ட் தான் கொடுத்திருக்காங்க. இந்த கார் எந்த காருக்கெல்லாம் டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காரா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, டாட்டானுடைய பஞ்ச், சிட்ரனுடைய C3, மாருதியோட இக்னிஸ் இந்த மூணு காருக்குமே ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காரா தான் இந்தியன் கார் மார்க்கெட்ல Hyundai தங்களுடைய எக்ஸ்டர் காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இரண்டாவது செக்மெண்ட்ல இந்த காரோட டைமென்ஷன்ல என்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். Hyundai Exter கார்ல நீங்க எந்த வேரியன்ட் எடுத்தாலும் இந்த எல்லா வேரியன்ட்டுமே ஒரே டைமென்ஷன்ல இருக்கு. டைமென்ஷன்ல எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. ஃபியூச்சர்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வேரியன்ட் வைஸ் மாறப்போகுது. சோ நீங்க எக்ஸ்டர் கார்ல எந்த வேரியன்ட் எடுத்தீங்கனாலும் டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே டைமென்ஷன் தான். இதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். லெந்த பொறுத்த வரைக்கும் 3815 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. விட்த பார்க்கும்போது 1710 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஹைட்ட பாத்தீங்கன்னா 1631 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு லெந்த், விட்த், ஹைட் இந்த மூணையுமே அடிப்படையா வச்சு Hyundai Exter கார் பாக்கும்போது என்னோட ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாம எவ்வளவு பெரிய லாங் ஜர்னிக்கும் நீங்க ஈஸியா உட்கார்ந்து டிராவல் பண்ணக்கூடிய அளவுல அட்டகாசமான நீ ரூம், ஷோல்டர் ஸ்பேஸ், லெக் ஸ்பேஸ், ஹெட் ரூம், டை சப்போர்ட் எல்லாமே தாராளமா கொடுத்திருக்காங்க. அதே செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் நீங்க மூணு பேர் உட்கார்ந்து ஒரு லாங் ஜர்னி டிராவல் பண்ணணும் எதிர்பார்க்கறீங்கன்னா மேக்ஸிமமா ஒரு 100-150 கிலோமீட்டர் வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டான கம்ஃபர்ட்டோட உங்களால டிராவல் பண்ணிக்க முடியும். 180 கிலோமீட்டருக்கு மேல ஒரு லாங் ஜர்னி நான் கண்டினியூஸா மூணு பேர் உட்கார்ந்து டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் உட்கார்ந்து கம்ஃபர்ட்டா டிராவல் பண்ணக்கூடிய அளவிலான ஒரு அட்டகாசமான கார் அப்படிங்கிறது ஒரு மிகையான உண்மை இருந்துகிட்டு இருக்கு. பின்பக்கத்தை பொறுத்த வரைக்கும் மூணு பேர் உட்காந்திங்கன்னா மேக்ஸிமமா 180 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணிக்கலாம். அதே ரெண்டு பேர் உட்காந்திங்கன்னா எவ்வளவு பெரிய லாங் ஜர்னியும் ஈஸியா டிராவல் பண்ணக்கூடிய அளவில் ஒரு அட்டகாசமான காரா தான் Hyundai Exter காரை இந்தியன் கார் மார்க்கெட்ல Hyundai கொடுத்திருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2450 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சீட்டிங் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த கார் ஒரு 5 சீட்டர் கெபாசிட்டி காரும் கூட. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது 185 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது இந்தியன் கார் மார்க்கெட்ல ஒரு எஸ்யூவி காருக்கு நிகரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வண்டியோட மொத்த எடை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 939 கிலோகிராம் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு வெயிட் அடிப்படை வச்சு பார்க்கும்போது Hyundai Exter காரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டான ஷெல் இன்டெகிரிட்டி இந்த கார்ல கொடுத்திருப்பாங்க. இதன் மூலமா சேஃப்டி இந்த கார்ல அட்டகாசமா இருக்க போகுது. குளோபல் என்கேப் கிராசஸ் ரேட்டிங்ல இந்த கார் நிச்சயமா 5-star ரேட்டிங் வாங்கக்கூடிய ஒரு காரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கு. ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் 37 லிட்டர்ல ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி இந்த காருக்கு கொடுத்திருக்காங்க. மூணாவது செக்மெண்ட்டா இந்த காரில் என்ன இன்ஜின் கொடுத்திருக்காங்க, இந்த இன்ஜின் டெவலப்மெண்ட் பவர் என்ன, டார்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க Hyundai Exter காரில் எந்த வேரியன்ட் எடுத்தீங்கனாலும் இந்த எல்லா வேரியன்ட்லயுமே ஒரே இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. இன்ஜின்ல எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. இதனுடைய அடிப்படையில் என்ன இன்ஜின் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர்ல காப்பா பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் டெவலப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறது 1197 சிசி கெப்பாசிட்டி. பவரை பொறுத்த வரைக்கும் 81.80 பிஹெச்பி பவர்.
டார்க் பொறுத்த வரைக்கும் 113.8 Nm டார்க் கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட்ல மேனுவலாவும் AMD டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 81.80 BHP பவர் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு டிரைவிங் எந்தூசியாசம் விரும்பக்கூடியவங்களா இருந்தால், அதுவும் எனக்கு ஒரு மீடியம் ரேஞ்சில் ஒரு டிரைவிங் எந்தூசியாசம் இருக்கக்கூடிய ஒரு கார் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு கார் ஒரு அற்புதமான கார் அப்படிங்கிற ஒரு மாற்றிக்கிறதும் கிடையாது. மிகப்பெரிய ஸ்போர்ட்டியர் எலமெண்டோட கார் ஓட்டக்கூடியவங்களுக்கு இந்த இன்ஜின் அவ்வளோ பெர்ஃபெக்டான டிரைவிங் எந்தூசியாசம் கொடுக்காது. அதே நேரத்தில் நல்ல ஒரு டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் AMD டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. AMD டெக்னாலஜிங்கிறது ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இந்த ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய காரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லேக் இருக்கும். அதாவது டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் விரும்பக்கூடியவங்களாக இருந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த கார் வேண்டாம். எதனால் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, AMD டெக்னாலஜிங்கிறது எப்போவுமே ஒரு லேக் இருக்கக்கூடிய டெக்னாலஜி. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஓட்டுறது மாதிரி ஒரு ஈஸினஸ் இந்த காரில் கண்டிப்பாக இருக்காது. ஒரு சின்ன லேகோட தான் உங்களுக்கு இந்த வண்டியினுடைய ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. CNG ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் பை ஃபியூவல் காப்பா பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் டெவலப் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது 1197 cc கெப்பாசிட்டி. பவரை பொறுத்த வரைக்கும் 67.72 BHP பவர். டார்க்கை பொறுத்த வரைக்கும் 95.2 Nm டார்க் கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீடில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இந்த காரில் கொடுத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக் சுத்தமாக கிடையாது. CNG ஆப்ஷனில் 67.72 BHP பவர் இருக்கக்கூடிய இன்ஜினுங்கிறது கண்டிப்பாக ஓரளவுக்கு பெர்ஃபெக்டான இன்ஜின் தான். பெரிய அளவிலான டிரைவிங் எந்தூசியாசம் கண்டிப்பாக கிடையாது. பட் இருந்தாலும் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் அட்டகாசமான மைலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு கார் எடுத்து யூஸ் பண்றது ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ மிக முக்கியமாக நம்ம வேரியண்ட் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். அதாவது ஹுண்டை எக்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக 4 வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது EX, S, SX, SX ஆப்ஷனுங்கிற 4 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 வேரியண்ட்லேயுமே என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். பவர் ஸ்டியரிங்கை பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்லுமே தாராளமாக கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் முன்பக்கத்தில் 4 வேரியண்ட்லுமே காமனாக கொடுத்துருக்காங்க. பின்பக்கத்தை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்டான EX, S ரெண்டுலையுமே கொடுக்கல. டாப் வேரியண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அக்சசரி பவர் அவுட்லெட் 4 வேரியண்ட்லுமே காமனாக கொடுத்துருக்காங்க. பூட் லைட்டை பொறுத்த வரைக்கும் டாப் இரண்டு SX ஆப்ஷனல் கனெக்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் 3 வேரியண்ட்லையுமே அதை கொடுக்கல. வேனிட்டி மிரர் பொறுத்த வரைக்கும் பேஸ் இரண்டு EX-ல் கொடுக்கல, மற்ற 3 வேரியண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்க சீட்டு ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. அந்த 4 வேரியண்ட்லையுமே பின்பக்க சீட்டினுடைய ஹெட்ரெஸ்ட்டை உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இனி பின்பக்கத்தில் ஏசி வெண்டை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் EX-ல் கொடுக்கல, மற்ற எல்லா வேரியண்ட்லையுமே அதை கொடுத்துருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங்கில் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் EX-ல் கொடுக்கல, மற்ற எல்லா வேரியண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் EX, S ரெண்டுலையுமே கொடுக்கல. டாப் வேரியண்ட் SX, SX கனெக்ட் ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. இனி ரியர் பார்க்கிங் சென்சரை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் EX-ல் கொடுக்கல, மற்ற 3 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் அக்சஸ் கார்டு என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியண்ட் SX ஆப்ஷனல் கனெக்ட்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மற்ற எந்த வேரியண்ட்லையுமே கொடுக்கல. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியண்ட்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பேஸ் 3 வேரியண்ட்லையும் கொடுக்கல. க்ளவ் பாக்ஸ் கூலிங்குமே இதே மாதிரி டாப் வேரியண்ட்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பேஸ் 3 வேரியண்ட்லையும் கொடுக்கல. USB சார்ஜரை பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்லையும் காமனாக கொடுத்துருக்காங்க. ஏசி ஏர் கண்டிஷன் வித் ஹீட்டர் பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்லையும் காமனாக கொடுத்துருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய கீழே சென்று 4 வேரியண்ட்லையும் காமனாக கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் EX-ல் கொடுக்கல, மற்ற 3 வேரியண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட் லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் வேரியண்ட்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மற்ற 3 வேரியண்ட்லையும் கொடுக்கல. சைடு மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் EX எடுக்கிறீங்கன்னா உங்களால மேனுவல் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அதே நேரத்தில் மற்ற 3 வேரியண்ட் எடுக்கும்போது நீங்கள் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இனி பின்பக்க விண்டோவில் வரக்கூடிய வைப்பரை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியண்ட்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வாஷருமே டாப் வேரியண்ட்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டிஃபோகர் பொறுத்த வரைக்கும் SX, SX ஆப்ஷனுங்கிற 2 வேரியண்ட்லையும் கொடுத்துருக்காங்க, பேஸ் 2 வேரியண்ட்லையும் கொடுக்கல. வைப்பர் வாஷர் டிஃபோகரை பொறுத்த வரைக்கும் காமனாக எல்லா வேரியண்ட்லையுமே கொடுத்துருக்கணும், அதை கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக இருக்குது. இதிலே குறிப்பாக பேஸ் வேரியண்டான EX, S ரெண்டுலேயுமே வைப்பர் வாஷர் டிஃபோகர் இந்த 3 மிக முக்கியமான ஆப்ஷன் கொடுக்கல அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான ஆப்ஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. இன்டிகிரேட்டட் ஆண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்டான EX-ல் கொடுக்கல, மற்ற 3 வேரியண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் வேரியண்டான SX, SX கணக்கில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பேஸ் வேரியண்ட்ல கொடுக்கல. டேட்டா ரன்லம்ப பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்டான EX-ல் கொடுக்கல, மற்ற 3 வேரியண்ட்லையுமே அதை கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில்லைட்டை பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்லையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. சன் ரூஃபை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்டான EX, S ரெண்டுலையுமே கொடுக்கல, மற்ற 2 வேரியண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் காமனாக 14 இன்ச்சில் வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குட்டியான ஒரு வீல் இருந்தும் இந்த ஒரு செக்மெண்ட் கூட மற்ற கார்களுக்கு நிகரான ஒரு வீல் அப்படிங்கிற இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ ரொம்ப மிக முக்கியமாக இந்த அளவுக்கு காசு கொடுத்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு காரில் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷனை என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டஸ்கின் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்டான EX-ல் சுத்தமாக எதுவுமே கொடுக்கல. அதே மற்ற 3 வேரியண்ட்லையுமே 8 இன்ச்சில் டஸ்கின் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இன்டிகிரேட்டட் டூன் ஆடியோ பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்டான EX-ல் கொடுக்கல, மற்ற எல்லா வேரியண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. USB AX ப்ளூடூத்ங்கிற மிக முக்கியமான கனெக்டிவிட்டி பேஸ் வேரியண்டான EX-ல் கிடையாது, மற்ற வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே உங்களுக்கு பேஸ் வேரியண்டான EX-ல் கொடுக்கல, மற்ற வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. GPS நேவிகேஷன் ரெண்டுமே பேஸ் வேரியண்டான EX-ல் கொடுக்கல, மற்ற வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்டான EX-ல் சுத்தமாக எதுவுமே கொடுக்கல, 0. மற்ற வேரியண்ட்ல ஓரளவுக்கு தாராளமான ஆடியோ சிஸ்டத்தை இந்த காரில் கொடுத்துருக்காங்க. என்னுடைய ரிவ்யூ கண்டிப்பாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் நான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு அம்சங்கிறது சேஃப்டி.
ஒரு கார் வாங்கும்போது அந்த காரோட பிரைஸ் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இரண்டாவது அந்த காரில் என்ன சேஃப்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அதை கடந்து மற்ற விஷயங்களை பாருங்க. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு புது கார் ஒரு யூஸ்ட் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணும்போது அந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இரண்டாவது அந்த காரோட மைலேஜ் என்ன, இந்த கார் பார்க்கறது எவ்வளோ அழகாக இருக்குது, ரீசேல் வேல்யூ என்ன, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை தான் பார்ப்போம். தவிர எப்பவுமே சேஃப்டி பார்க்கறது கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு. எல்லா ரிவ்யூமே சொல்லிட்டு இருந்தாலும் நான் திரும்ப ஒரு வாட்டி கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். எப்பவுமே ஒரு கார் எடுக்கும்போது சேஃப்டியாக அடிப்படையாக வச்சு எடுக்கிறது நமக்கும் நம்மளோட குடும்பத்துக்கும் மிகவும் உறுதியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிக என உண்மையாத்துக்கிட்டு இருக்கு. ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருக்காங்க, பவர் டோர் லாக்ஸ் இருக்கு, சைல்டு சேஃப்டி லாக் கொடுத்துருக்காங்க, ஆர் இயர் பேக் காமன் எல்லா வீரமே கொடுத்துருக்காங்க, டே நைட் ரியர் வியூ மிரர் கொடுத்துருக்காங்க, பின்பக்க சீட்டுக்கு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, அந்த சீட் பெல்ட்டுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க, சைட் அண்ட் ஃப்ரண்ட் இம்பாக்ட் பீம்ஸ் கொடுத்துருக்காங்க, டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, இன்ஜின் இம்மொபிலைசேஷன் மிக முக்கியமான சேஃப்டி ஆஸ்பெக்ட் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வண்டி இக்னைட் பண்ணும்போது உங்கள் கீரையுடைய கோடும் இன்ஜின் கோடுமே மேட்ச் ஆச்சுனா மட்டும்தான் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும், அது இல்லாமல் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் வண்டியோட சென்டரில் கொடுத்துருக்காங்க, இது மிகவும் முக்கியமான விஷயமும் கூட. இன்ஜின் செக் வார்னிங் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ லாக் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் மேனுவலாக உங்கள் வண்டியோட டோர் லாக் பண்ண மறந்தாலும் கூட 10-15 கிலோமீட்டர் ஸ்பீடில் உங்கள் வண்டி மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வண்டி லாக் ஆகிரும். இதான் ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக்ங்கிறது. ஐசோஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ்மெண்ட் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக் இந்த கார்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கன்க்ளூஷனாக எந்த வேரியண்ட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்டான இஎக்ஸ் கண்டிப்பாக எடுக்க வேண்டாம். உங்ககிட்ட எவ்வளோதான் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் பேஸ் வேரியண்டான இஎக்ஸ் எடுக்க வேண்டாம். எதனாலும் பார்க்கும்போது நிறைய ஆப்ஷன் இந்த வண்டியில் கிடையாது, ஜஸ்ட் ஒரு மொட்டை வண்டியாக தான் உங்கள் கையில் இந்த வண்டி கிடைக்கும் போது, இன்கேஸ் நீங்கள் இஎக்ஸுங்கிற பேஸ் எடுக்கிறதா இருந்தால். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டைட்டான பட்ஜெட்டாக இருந்தால் நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷனுக்கு போகலாம், அப்படி இல்லைனா எஸ்எக்ஸுங்கிற ஆப்ஷன் ஓரளவுக்கு பெர்ஃபெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு மாற்றி கருத்தும் கிடையாது. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னொரு ரிவியூவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.